அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெங்காய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி தோசை சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ரொம்ப தீச்சிட வேணாம், ஸோ கம்மி தீலே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் புளி நம்ம ஆட் பண்ணிக்கணும். புளிப்புக்காக 1 டீஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். காரத்துக்கு 4-5 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரும் கொடுக்கும். நீங்கள் சாதாரண சில்லி ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் 3-4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/4 கப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். நான் அதே வதக்கின சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சக்கப்புறம் 5-6 பூண்டை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்பவும் தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. லேசாக தண்ணி தெளித்து விட்டு அரைங்க. கொஞ்சம் குறை குறைனே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைக்கிறப்ப வந்து சால்ட் ஆட் பண்ணல, ஸோ நம்ம இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், சூப்பராக நம்ம ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி தோசை ரைஸ் கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.